மகா பெரிவா சிவா பெரிவா. தான் வேறு இறைவன் வேறு என்று நினைப்பவருக்கு பகவான் தனி ஒரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார். தானும் பரமாத்மாவும் ஒன்றே என கொண்டவருக்கு பகவான் பிரம்ம ஜோதியாய் நின்று அருள் புரிகிறார். அவரே உருவமுள்ளவர் சகுணர், அவரே உருவமற்றவர் நிர்குணர். எப்படி பார்க்கிறோமோ அப்படி தெரிவார். யார் அடைந்தவரோ அவர் அறிகிறார், யார் அறிந்தவரோ அவர் அடைகிறார். சிவா. அஜராஜாவுக்கு ஜே. சத்குரு சுவாமிக்கு ஜே. யாராவது இந்தியா போறீங்களா? அந்த 58 எல்லாரும் போலாராக இல்ல, இப்ப யாராவது சமீபத்துல போறீங்களா? திருப்பந்தூரத்துக்கு போயிட்டு வாங்க. சைலஜா கால்ல இருக்காரா? இஷி அந்த கால் அவ அப்பா அம்மாக்கு தான் இருக்கா. ஆன் பிஹாப் ஆஃப் ஹர் நம்மளே வாலண்டியர் பண்ணிடலாம். யார் ஆரம்பிக்க போறீங்க? நான் கேட்க வந்தது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தீர்த்த நாராயணர் பத்தி ஆரம்பிக்க முடியும். அடுத்த வாரம் நம்ம சதாசிவபுரம் படிச்சிருவோமா? பேராசைதான் பட் கேக்குறேன். ராகவ் நிறைய புது ரீடர்ஸ் சேர்ந்திருக்கார். ஸோ அவளுக்குலாம் இதெல்லாம் நிறைய கேட்டா தே வில் பி வெரி எக்ஸைட்டட். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பிளஸ் ஒரு ஒரு எழுத்துலயும், அதாவது என் ஆத்மாவை கரைச்சி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு அக்ஷரத்துலயும் அவர் இருக்கார். அதனால நம்ம படிக்கிறச்சேவும் ஒரு ஒரு லெட்டரை கூட மிஸ் பண்ணாம, ஏன்னா இன்னைக்கு மாமா தான் வேறு இறைவன் வேறு என்று நினைப்பவருக்கு பகவான் தனி ஒரு வடிவில்னு படிச்சா, அது ஆனா இருக்கிறது வந்து தனியொரு வடிவில். நம்ம வேகமா தனியொரு தனியொரு அப்படின்னாக்கா அது தனியோரு வடிவில்னு போயிடும். ஆக்சுவலா அதை நிறுத்தி படிக்கும் போது தனியொரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார் அப்படின்னு. சோ தட் வி டோன்ட் மிஸ் ஈவன் அ சிங்கிள் அக்ஷரம். அந்த மாதிரி ஹீஸ் தேர் இன் எவ்ரி லெட்டர், எவ்ரி லெட்டர். அந்த புள்ளியில கூட இருக்கார், ஃபுல் ஸ்டாப்ல கூட இருக்கார். ஐ டோன்ட் நோ, நான் மேபி ஓவரா இன்ட்ரு ஆயிடுறேன்னா தெரியல. ஏன்னா இன்னைக்கு முதல்ல மாமா ஆரம்பிக்கிறச்சு தான் வேறு இறைவன் வேறு என்று நினைப்பவருக்கு பகவான் தனி ஒரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார் அப்படின்னு ஆரம்பிச்சா, அது இட் வாஸ் லைக் எஸ் ஹி டிட்ன்ட் மிஸ் ஈவன் அ சிங்கிள் லெட்டர்ன்ற மாதிரி இருந்தது. ஆரம்பமா எப்பவும் படிக்கிறத கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிஞ்சது. நானும் அதை நோட் பண்ணிடுறாங்க. அது மாமா யோசிச்சாரா தெரியல, பட் ஏன்னா யூஸ்வலா வேகமா படிச்சோம்னா தான் வேறு இறைவன் வேறு என்று நினைப்பவருக்கு பகவான் தனியொரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார். தனியொரு வடிவில் அப்படியே தனியொரு, அது தனி ஒருன்னு போயிடும் இல்ல தனியொரு, அதாவது இந்த பட் இன்னைக்கு வந்து தனி ஒரு வடிவில் காட்சி தந்து அருள் புரிகிறார் அப்படின்னு படிச்சா, ஆஹா அதுலயே ஆரம்பிச்சதுதான். ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் லைன்லயே ஒரு ஒரு ஃபிளேர் தான் இன்னைக்கு. எனக்கு இந்த டூ ரிலிஜியஸ் இம்போஸ்டர்ஸ்ல அந்த இங்கிலீஷ் பாசேஜர்ல ஓரளவுக்கு புரிஞ்சது. யாராவது எனக்கு கம்ப்ளீட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு? இங்கிலீஷ் வில் பி டெல்ட் டிஃபரெண்ட்லி, தமிழ் ஈஸி மீனாட்சி. அதனாலதான் எனக்கு என்ன புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. சோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதா சொன்னா இன்னும் நன்னா இது பண்ணிக்கலாமே. என்ன பேஜ் 269 பேசிக்கலி அந்த ரெண்டு பேர் அந்த செபட்டாய் சேவியும் மேதிங் ரெண்டு பேரை வந்து மெசையான்னு அவங்கள ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜூவிஷ் சைடு, இன்னொன்று வந்து முகமதியன் சைடு. அப்படி ரெண்டு பேரும் வந்து நம்ம தான், நாங்கள் தான் வந்து புது இந்த மெசையா சேர்ந்த வேர்ல்டுங்கிற மாதிரி வந்திருக்கேன். பட் தேர் பேசிக்கலி எக்ஸ்போஸ்ட்
இந்த ஆர்ச்சர் வச்சு இந்த செபட்டாய் பேசிக்கலி ஹி கெட்ஸ் எக்ஸ்போஸ். என்னன்னா அந்த கிங் இந்த சுல்தான் வந்து நீ ரியலாகவே மெசேஜ் ஆவாக்க இந்த ஆரோஸ் வில் நாட் டூ எனிதிங் டு யூ, ஸோ வில் ட்ரை இட் டெல் வித் தட். அது வந்து அதுலேயே அவன் காலில் வந்துடுறான். ஸோ தட்ஸ் ஒன். இந்த மேதி வந்து ஹீ ஃபாலோஸ் அகெயின் மற்றவாள்னா அதே மாதிரி தான் ஹீ கெட்ஸ் எக்ஸ்போஸ்ட் ஐ கெஸ் இந்த கோடேஷ் கோடேஷோட ஸ்பெஷல் பிரிட்டெண்டர். ஸோ தட்ஸ் very much the gist of what it is, but if anyone wants to elaborate that to me. Messiah nu or serial Netflix la irukame adu kuda paakalam. அதுக்கு முன்னாடி ராகவ் திலீப் நீங்க பேசினதுக்கு நான் ஒன்னு மார்க் பண்ணினேன். அதாவது நம்ம பெரியவால நம்புறோம் இல்லையா, அவ்வளவு நம்பிக்கையோட நம்ம பெரியவா பார்த்துட்டா எழுதிட்டா அவ்வளவு ஆசையா நம்புறோம். அதனால நமக்கு அதோட உணர்ச்சி ரொம்ப புரியுது. பேஜ் 267ல 168H, அதாவது நம்ம நம்பி நம்ம ஆசைப்பட்டா பெரியவா நமக்கு ரிவீல் பண்ணுவா யாருன்னு. மகாபெரிவா, சிவா பெரியவா, ட்ரிப்ளிகேன் பெரியவா எல்லாம் நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அந்த விதமா நமக்கு ரிவீல் பண்றா. நிறைய டிவோட்டிஸ் நம்பிக்கைக்கு 168ல எழுதியிருக்கான், நம்பாதவனுக்கு தனது சக்தியை நிரூபிக்காதவர் துறவி. நீ நம்பலைன்னா ஒண்ணுமே நடக்காது. பட் அது ரொம்ப எனக்கு மார்க் பண்ணிட்டேன். நம்பலைன்னா ஒன்னும் தன்னோட சக்தி எல்லாம் காமிக்கணும்னு அவாளுக்கு நீடு இல்ல, லாஸ் நமக்கு தான். அது நான் மார்க் பண்ணினேன் கண்டிப்பா. அதே தான் பேஜ் 573ல அந்த இவர் இருப்பாரு, இந்த குடியானவன் வந்து அந்த ஆட்டை போட்டு அதான் நம்பாம வந்து கையை திறந்து பார்ப்பார். ஆட்டுக்குட்டிக்காரன் தானே கோபாலன். ஆமா ஆமா கரெக்ட். கண்டிப்பா அதுல அதுல என்ன ஒரு பெரிய அந்த ஒரு இதுல இல்ல கணேஷ், எனக்கு என்ன எப்போது தோணுன்னா அவனுக்கு வந்து அதோட மினிமம் ஆயிடுத்து, இன்னும் நிறைய கொடுத்துருப்பார். இன்னும் என்னெல்லாமோ அவனுக்கு சந்தேகம். கரெக்ட், அவனுக்கு சந்தேகம் வந்துருது இல்லையா. சோ ரிலாவே நடக்குமா இல்லை, கதை திறந்து திறந்து பாக்கணும் ஒண்ணும் அப்படியே வந்து. ஆமா, அதுக்கப்புறம் அவரு அதை வந்து சரி அப்படின்ட்டு அவரு அவனுக்கு வந்து மறுபடியும் எல்லாத்தையும் கொடுக்கவும் இல்லையா, அப்படியே உள்ளிட்டாரு அவனை. இந்த கோவிந்தனுக்கு தீர்த்த நாராயணர்ல யாரெல்லாம் ஏதாவது மார்க் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாமா? எனக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்தது. நேத்துக்கு நான் யூஸ்வலி இந்த ஏரிப்படிகள் மார்னிங்ல படிப்பேன் பாராயணமா. நேத்துக்கு படிக்கும் போது மண்ணை மருந்தாக அளிக்கக்கூடியவர் துறவி அப்படின்னு படிச்சேன். அது 100 ஏதோ பேஜ்ல. இன்னைக்கு பார்த்தா கரெக்டா வருது, இந்த மாதிரி இந்த குஷ்டரோகிக்கு மண்ணு தான் அளிக்கிறார், அழிச்ச உடனே சரியா போயிடுது இல்லையா. அவனுக்குமே அதாவது மருந்து எதுவா இருந்தாலும் மண்ணை வந்து எதுவாகவும் மாற்ற வல்லவர் மாதிரிதான் இருக்கு. மருந்து அதாவது அதாவது மருந்துன்றது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்ல வந்து when it comes to health it's a medicine, when it comes to finance it could be finance. அதாவது மருந்து இஸ் லைக் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனை ஹவு டு ஹேண்ட் டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன், வாட் எவர் இஸ் சூட்டபுள் ஃபார் தட் சிச்சுவேஷன் அங்கே அது மருந்தா மாறுது. ஏன்னா அந்த குடியானவனுக்கு அந்த நேரத்துல மருந்து வந்து பணம் தான், ஹெல்த் இதானவளுக்கு அந்த நேரத்துல மருந்து வந்து ஆக்சுவல் மெடிசன் இன் இட் செல்ஃப். ஸோ இந்த மருந்துன்ற வார்த்தையை வி டிஃபைன்ட் இட் ஆஸ் மெடிசன், பட் ஃபார் எனி ப்ராப்ளம் சொல்யூஷன் இஸ் மருந்து. அவர் வந்து ஒரு ஒருத்தருக்கு ரொம்ப வயிற்று வலியால அவசப்பட்டு இருப்பார், அவருக்கும் மண்ணு தான் கொடுப்பார் மருந்தா. ஆமா, தியாகேசன் அனுப்பினானா அப்படின்னு ஒரு மண் மேட்ல உட்கார்ந்து தியாகராஜ் அனுப்பினானா அப்படின்னு
பேஜ் 553ல செகண்ட் பாராகிராஃப்ல இருந்து ஆரம்பிக்கும். 553 சின்னான் ஜாமியார். ஆமா, அந்த பேரை படிச்சிட்டுமா? அந்த ரெண்டு பேரை மட்டும் வழியால் ரொம்ப அவசரம் கொடுக்குதா நான். ஓகே திலீப், கோ அஹெட். ஐ திங்க் ஏதோ லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சம் ஏதோ ஒரு நீங்க பேசுறது நான் பேசுறது லேக் இருக்கு போல இருக்கு. இல்ல இல்ல, அவசரமாதான் அது பேஜ் 553 ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன் லேக் இல்ல. சாரி. ஓகே, அந்த 553 செகண்ட் பேரா. மாதக்கணக்கில் வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஒரு பிரபு சகலவிதமான வைத்திய சிகிச்சைகளை கையாண்டும் பயனை கொள்ளாமல் போகவே கடைசியாக செல்வ தெய்வத்தை நாடி பல க்ஷேத்திரங்களுக்கு பிரார்த்தனைகளை செய்து கொண்டார். மேலும் அக்கம் பக்கத்தில் உள்ள க்ஷேத்திரங்களுக்கு சென்று வழிபடவும் ஆரம்பித்தார். இவ்வாறு வழிபட்டு வரும்போது திருவாரூரை அடைந்து தியாகராஜரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தார். அன்று இரவு அவரது கனவில் பகவான் தோன்றி குளத்தங்கரையில் இருக்கும் சின்னாஞ்சாமி இடத்தில் போகும்படி உத்தரவிட்டார். அந்த சமயத்தில் திருவாரூர் வட்டாரத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சின்னாஞ்சாமியார் அவ்வப்போது கமலாலய கரைகளில் அமர்ந்து வரும் வழக்கமும் உண்டு. பொழுது விடிந்தது. காலை கடன்களை முடித்துக் கொண்டு மறுபடியும் தியாகேசனை தரிசித்துவிட்டு கோயிலுக்கு மேல்புறத்தில் இருக்கும் கமலாலயம் என்ற குளக்கரையை அடைந்தார் பிரபு. குப்பை மேட்டில் அமர்ந்திருந்த சாமியை கண்டு நமஸ்கரித்தார். நமஸ்கரித்து எழுந்திருக்கும் முன்பே தியாகராஜன் அனுப்பினானா என்று கேட்டார் துறவி. ஆம் சுவாமி என்று பதிலளித்தார் பிரபு. உடனே தனது விரல்களினால் ஒரு துளி மண்ணை எடுத்து கொடுத்து உட்கொள்ளச் சொன்னார் துறவி. அதே வினாடியிலிருந்து பிரபுவின் வயிற்று வலி அகன்றுவிட்டது. தன்னுடைய கிராமத்திற்கு எழுந்திருக்கும்படி வேண்டிக் கொண்டார் பிரபு. ஆனால் சாமி ஏதும் பதிலளிக்கவில்லை. தீர்த்த நாராயணர் சின்னாஞ்சாமியார் அப்படியே லைவ் லிட்ரலா இதர் பக்கத்துல நின்று பாத்துட்டு இருந்திருக்கணும் இல்லைனாக்கா அவரு தான். அதுவுமே இன்னைக்கு நிறைய நான் மார்க் பண்ணிருக்கேன் ராகவ். பெரியவா வந்து தான் லைவா பார்த்து பண்றதெல்லாம் அப்படி எழுதியிருக்கா. அதாவது ஒரு இடத்துல 568 568ல பெரியவா எழுதியிருக்கா. 571ல ஒரு இடத்துல மாயமாக மறைந்தார் அந்த இடத்துல போட்டிருப்பா. 257 நாள் கழிச்சு அந்த மாதிரி இன்றையிலிருந்து 287வது நாள் என்று புஷ்பவனம் என்ற திருப்பூந்துருத்திக்கு போகிறேன். அந்த சமயம் நீ அவ்விடத்துக்கு வருவாய் என்று கூறிவிட்டு இந்த இடத்திலிருந்து மாயமாக மறைந்தார். அந்த மாயமாக 571 எஸ் அது. அப்புறம் 575 எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நான் அதெல்லாம் மார்க் பண்ணிருந்தேன். 575ல ஒரு இடத்துல எழுதியிருக்கா. தஞ்சாவூர் போனேல்னா இல்லனா இந்தியா போனேல்னாலே திருப்பூந்துருத்தி போய் தீர்த்த நாராயணர் அதிஷ்டானம், அதே போல நெரூர் சதாசிவ பிரம்மம். அதுவும் தீர்த்த நாராயணர் அதிஷ்டானம் சரி சதாசிவ பிரம்மம் அதிஷ்டானம் சரி, அவர் வேண்டிண்டா நம்மள கண்டிப்பா அவர் கைய பிடிச்சி அவர் சன்னிதானத்துக்கு கூட்டின்னு போற மாதிரி யூ வில் டெஃபினெட்லி ஃபீல். அவர் கூட்டின்னு போவார். யாராவது ஒருத்தர் வந்து நிப்பா நமக்கு வழி சொல்றதுக்கு. வழி சொல்றதுக்கு மட்டும் இல்லாம அது அது என்ன சொல்றது அது ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன். இந்த ஒரு பேஜ் 580ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அதுல வந்து ஒரு இடத்துல பெரியவா வந்து ஸ்பெசிஃபிக்கா டேஸ் கொடுத்துருப்பா. அன்று புதன்கிழமை அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருந்தா, அடுத்த நாளைக்கு வியாழக்கிழமை, அப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு பேராகிராஃப்ல அன்னைக்கு வியாழக்கிழமைன்னு டேட்ஸ் டேஸ் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருப்பா. 580 அதுல புஷ்பவனேஸ்வரருக்கே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்த ஒரு அந்தனமாவது அனுதினமும் ஆலயத்திலே தியானம் ஜபம் போன்றவைகளை முடித்துக்கொண்டு இரண்டாவது ஜாமத்தில் விட்டெடுந்து பிறகு உணவை தயாரிக்கும் வழக்கத்தை ஏற்று வந்தார். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே வியாழன் அன்று குருவின் சத்குருவின் மகத்துவத்தை தற்செயலாக கோவிலில் கேள்விப்பட்ட அந்த மாதுவுக்கு. ஆமா,
அது வந்து வியாழன் வந்து குருக்கு ஸ்பெஷலுக்குன்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு வந்து டேஸ் பெரிவாக் ஹஸ் கெப்ட் வென்னி டே டே அவ்வளவு இருக்கான்னு அது ஒண்ணு காமிக்கும். இல்ல அந்த அந்தன மாது இரண்டாவது ஜாமத்தில் வீட்டு, அதாவது டே மட்டும் இல்ல டைம் கூட. லைவ் டிவி ஓடி இருக்குங்க, டைம் ஓட ஓடி இருக்கு. அதான் சொல்றேன் டிவி டிஜிட்டல் கிளாக் அங்க, இதுதான் டே இதுதான் டைம். இது இன்னும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது 581ல. இன்னைக்கு அப்ப வந்து அந்த அந்த அந்தன மாது வந்து சமையல் எல்லாம் பண்ணி ரெகுலரா எடுத்துன்னு வந்துட்டே இருந்தா, அந்த 581ல சரி ஸ்பெசிபிக்கா பெரியவா எழுதியிருப்பா, அந்த சாப்பாடு வந்து சத்குருவுக்கு போச்சோ இல்லையோ அந்த ஆகாரம் பஞ்சநத சாஸ்திரிகளுக்கும் பின்பு வயது வந்த சடைசாமிக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. சோ சத்குரு இவர் சாப்பிடல, சித்தநாராயணர் சாப்பிடல. ஆமா துறவி ஆயிட்டதுனால பசி தாகம் எல்லாம் போயிடும். ஆனா அந்த ஸ்பெசிபிக்கா எழுதுறாள் அந்த சாப்பாடு யாருக்கு போச்சுங்கிறது ரொம்ப ஸ்பெசிபிக்கா எழுதுறா, ஏன்னா அங்க சமையல் நடந்துருந்தது. ஆமா சமையல் நடந்துட்டு இருக்கு, நான் சாப்பிடல அதனால என் சிஷ்யாளுக்கு கொடுத்தேன்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இல்ல இல்ல, ஒரு கவளத்தை மட்டும் தான் ஏற்றுவிட்டு பஞ்சனத்தை பார்த்து பசியாற்றி கொள்ள சொன்னான் இருக்கு. சோ ஒரு ஒரு வாய் சாப்பிட்டிருக்காரு சும்மா, அவன் மனசு கஷ்டப்பட கூடாது. கொஞ்சோண்டு, ஆமா கொஞ்சோண்டு. ஆமா யாரோ ஒரு வீடியோ கூட இருக்கு, கொஞ்சம் அப்படியே பக்கத்து ஒரு மூணு பேர் சாப்பிட்டு இருப்பா, அதுல சார் வந்து கொஞ்சோண்டு, அதாவது அந்த பருக்கையே வந்து சாரோட பெருசா இருக்கும் போல இருக்கு, அவ்வளவு பருக்கே இருக்கும் தட்டுல எல்லையில. அது சாப்பிட்டு இருப்பாரு, ஆனா பக்கத்துல ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு இருப்பா. அந்த மாதிரிதான் இருக்கு, அவாதான் பஞ்சநத சாஸ்திரி. இல்ல இது இதுல என்ன வேடிக்கையா ராகவ், இது வந்து பெரியவா எனக்கு பெரியவா இருக்கணும் தான் இருக்கும்ல, ஆனா அது ரொம்ப நேரம் சாப்பிட்டு இருப்பா. நான்லாம் இது ஒரு அல்ல வாயில போட்டுருவோம்ல, ஆனா அது பெரியவா ரசிச்சு அதை ஆக்சுவலி நம்ம ஒரு 40 minutes சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன், லஞ்ச் டைம் அவ்வளவு நேரம் சாப்பிடுவாங்க. அது எப்படி சாப்பிடுவான்னு எனக்கு இன்னும் நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். இருக்கிறதோ எத்தணும்னு நம்ம அழிச்சலாம். அந்த கண்டிப்பா இந்த சாத்து பருக்கையில இருக்கிற ஆட்டம்ஸ்க்கு அனுகிரகம். இப்போ அந்த ஸ்பீடு தான் நம்ம எல்லாரும் சாப்பிடணும். அது இத்தினோண்டு குவான்டிட்டியே வயத்துக்கு டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு பண்ணணும். இன்னைக்கு 270ல நான் எடுக்கிறேன் ஒரு இடத்துல பெரியவா எழுதியிருக்கா, உறுப்புகளுக்கெல்லாம் ஓய்வு கொடுப்பாராம் துறவி. உடல், ஆமா உடல் உறுப்புகளுக்கு இல்ல உட்புற உறுப்புகளுக்கு. உட்புற உடல்னா இதுதானே, இன்டர்னல் ஆர்கன்ஸ் தானே. ஆமா 171i உட்புற உறுப்புகளுக்கு ஓய்வளித்து வருபவர் துறவி. அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் நம்ம ஏன்னா அவர் தானே வந்து கை பிடிச்சு விட்டுருவாரு. அதான் ஏகாதசி உட்புற உறுப்புகளுக்கு ஓய்வளிப்பதுதான் ஏகாதசி. இல்ல அப்படி வச்சிருந்தா கூட நம்மளால ஹார்ட்டோ லங்ஸோ, ஹார்ட் அண்ட் லங்ஸ் நம்மளால என்ன பண்ண இருக்க முடியாது, அது நின்றுனா நம்ம உயிரே இல்லைன்ற மாதிரி ஆயிடுறது. பட் அவ துறவிக்கு ஹார்ட் அண்ட் லங்ஸ் கூட நீங்க நிறுத்தணும் ஓய்வு கொடுக்கணும் நினைச்சா உங்களுக்கு நம்ம வயிற்றுக்கு மட்டும் தான் ஓய்வு கொடுப்போம். அதுக்கெல்லாம் கூட குடுக்கறது இல்லப்பா. இன்ஃபேக்ட் அந்த சடைச்சாமியினுடைய முற்பிறவியில வந்து அவ அந்த துஷ்டர்கள்லாம் வந்து அவரை இதுல ஏத்தி அந்த பையனை அவர் வந்து இன்னுமே கர்ப்பவாசம் பண்ணிதான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப வந்து அப்புறம் இவர் ஒரு அந்த பெரிய மரத்தாடியில போய் உட்காந்துருவார். ஆனா அந்த பையனோட அம்மா வந்து டெய்லி ஆத்தங்கரைக்கு போவா, ஆடு மட்டும்தான் இருக்கும், ஆனா சார் இருக்க மாட்டாரு.
அப்ப வந்து அதாவது அப்புறம் பார்த்தா அவரே வந்து சார் வந்து மறைஞ்சு போயிட்ட மாதிரி தானே அது காமிப்பாரு. அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி ஒரு ஒன் ஹவர் ஒன் வீக் கழிச்சு என்னும்போதுதான் வந்து தெரியவார் இல்லையா. சோ உறுப்புகள்ல உடுப்புகள் உடல் எல்லாத்தையுமே இட் கேன் தே கேன் டிசப்பியர். அப்ப அது வரைக்கும் அந்த உறுப்பு எல்லாம் எங்கேயோ போய் பேசாம உட்காந்துருக்க வேண்டியதா. திலீப் இந்த 564 கொஞ்சம் படிக்கணும். 564 விண்வெளி சாதனையின் சகாப்தத்தில் வாழ்ந்து வரும் நம்மில் சிலர் தெய்வங்களையும் தெய்வங்களின் வாசஸ்தலங்களையும் மறுக்கலாம். சிலர் இமயமலையில் கைலாசம் அதாவது மவுண்ட் கைலாஸ் இருப்பதை ஒப்பாமல் இருக்கலாம். காரணம், எவரெஸ்ட் சிகரத்தை கண்டுபிடித்த வீரர்கள் அவ்விடத்தில் கைலாசத்தையோ பரமசிவனையோ கண்டிருந்தால் அவர்கள் அந்த காட்சியை வெளியிடாமல் இருக்க மாட்டார்கள். தவிர சந்திரனை பிடித்த ரஷ்ய வீரன் அவ்வளவு உயரத்தில் தேடியும் கடவுளை அவன் காணவில்லை என்பதை நமது தலைவர் நேரு நமக்கு அறிவித்து விட்டார். நிற்க, நமது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உள்ள சில உலகங்களில் தெய்வங்கள் தமது வாசஸ்தலங்களை ஏற்று வருகின்றன. எனினும் அவைகள் நினைத்த மாத்திரத்தில் பூலோகத்தில் எந்த இடத்திலும் பிரசன்னமாகலாம். ஏன், ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒரே சமயத்தில் ஓர் தெய்வம் பிரசன்னமாகலாம். ஓர் சபையில் மற்றவர்களின் கண்களுக்கு புலப்படாமல் ஒருவருக்கு மட்டும் காட்சியளிக்கலாம். மாறுவேடத்தில் மக்களை கடாட்சிக்கலாம். எனினும் இத்தகைய ஏனைய சந்தர்ப்பங்களிலும் தெய்வங்கள் தங்களுடைய வாசஸ்தலங்களிலேயே அமர்ந்திருப்பவர்களாவார்கள். மேலே கூறப்பட்டவைகளெல்லாம் உலகத்தில் தெய்வ மதத்திய மானிடர்கள் பாவங்களை புரியாமல் நல்லவர்களாக விளங்கி வந்த காலங்களில் நிகழ்ந்தவைகளாகும். சோ அட் அ டைம் எப்ப வேணா இருக்கலாம், பெரியவா எங்க வேணா இருக்கலாம், அது நிறைய காமிச்சிருக்கா. பட் இது இது வந்து உண்மை, யாருக்காவது கண்ணில் பட்டுது அப்படின்னா நிஜம்தான் அது. இட்ஸ் நாட் பிரம்ம, ஹோப்ஃபுல்லி தேர் இஸ் நோ அதர் யூனோ மெடிக்கல் கண்டிஷன். பட் பெரியவா வேணும், காட்சி அளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அளிப்பா. பிளஸ் வந்து இந்த நல்ல நல்லா நல்லா பிஹேவியர் இல்லை, பாவங்கள் ஆரம்பிச்சுடுத்து, அதனால அவ அந்த மாதிரி வருது இல்லைன்னு போட்டிருக்கா. பட் பெரியவா நமக்கு வருவா, நம்ம கேட்டா கண்டிப்பா வருவா. கண்டிப்பா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 566ல அந்த ஹில்ஸ்ல இருக்கிற காட்ஸ் அண்ட் பிரேயர்ஸ் அது ரொம்ப நல்லா கொடுத்துருக்கா. ஒரு 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 கல்ச்சர்லயும் எப்படி வந்து இந்த லாஸ்ட் பேராகிராஃப் 566ல அரண் ஹீரா இப்படி எல்லாரும் வந்து மலையில இருக்கிற காட்ஸ் எப்படி ப்ரே பண்றான்னு. அசீரியன்ஸ் அனு, அப்புறம் அந்த அரேபியன்ஸ் ஹரன் அடையாத வரையில் இமயமலையில் உள்ள கைலாசத்தையும் பரமேஸ்வரனையும் தரிசிக்க முடியாது என்பதை அதன் பொருளாகும். அது மகான் நிலைமை அடைஞ்சாதான் அந்த தரிசனமே இருக்கும் போல இருக்கு. நம்ம இவன் மவுண்ட் எவரெஸ்ட் போனா கூட அதுக்கு முந்தின பேஜில் தான் நம்ம தான் அவ்வளவு உயரத்தில் தேடியும் கடவுளை அவன் காணவில்லை என்பதை நமது தலைவர் நேரு நமக்கு அறிவித்து விட்டார்னு போட்டிருக்கா. ராகா நீங்க வந்து இதுக்கு போனீங்கல்ல தீர்த்தநாராயணர் சன்னதி சேவிக்க, அப்போ வந்து அவ வந்து ஸ்தல புராணம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலும் அவளுக்கு ஏதாவது கொஞ்சமா டீடைல்ஸ் தெரிஞ்சுதா பெரியவா எழுதினதுதான் நமக்கு. இங்க நாம் சார் எழுதினதுதான், ஏன்னா அங்க யாரும் அங்க இன்ஃபேக்ட் கோவில்ல அங்க யாரும் இல்ல. ஆக்சுவலா வந்தவர் வந்து நேரா வயல்ல ஏதோ வேலை பண்ணியிருந்தாரு, வந்து அல்ல வாங்க வாங்க எங்க சாமி உங்களை ஒன்னும் பண்ண மாட்டார் வாங்க அப்படின்னு தான் கூட்டின்னு போனார் உள்ள. அது மட்டும் இல்லாம உள்ள நான் நிவேதியம் பண்றதுக்கு போனேன், அப்புறம் தீபாராதனையும் பண்ற மாதிரி அவர் வந்து யாராவது வந்து நிவேதியம் பண்றதுக்கு வருவாளா அப்படின்னு சொன்னும் போது, இல்ல இல்ல நீங்களே பண்ணுங்க எங்க சாமி உங்களை ஒன்னும் பண்ண மாட்டார் தைரியமா போங்க அப்படின்னாரு. நான் பயந்துட்டே அலா உள்ள போல சன்னதிக்குள்ளேயே படிக்கட்டுல இறங்கி அந்த குழியில பஞ்சநதர் சாஸ்திரிகள் எங்க நின்று இருந்தாரோ அந்த இடத்துல நின்று இருந்தேன் நின்னேன். ராகவ் அப்புறம் இன்னைக்கு புக் ரீடிங் முடிச்ச அப்புறம் அந்த போட்டோஸ் அனுப்புங்க எல்லாருக்கும். அதுதான்
கண்டிப்பா. இது வந்து அந்த புஷ்பவனேஸ்வரர் கோவில் அதுவா? இல்ல, திருப்பூந்துருத்தில அதிஷ்டானம் இருக்கு. ஓ அப்படியா, அது கோவில் இல்லையா? ஆமா, புஷ்பவனேஸ்வரர் கோவில் இல்ல, திருப்பூந்துருத்தில அதிஷ்டானம் இருக்கு சாரோடது. ஆமா, மீன் போடல. அனுப்பிட்டேன். அடையவே அப்பர் சுவாமி கோவிலுக்கு கிழக்கில் சத்குரு ஆட்டுடன் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு அப்படி அவ்வளவு ஸ்பெசிபிக்கா எழுதியிருக்கா பெரியவா? அவர் எழுந்து நடந்து வர்றாரு, அதை இவரு எதிர உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. சுவாமி வந்து கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டாராம், அது வரைக்கும் எழுதிக்கா பெரியவா. எனக்கு இந்த இதுலயே ரொம்ப பிடிச்சது வந்து 588 அவரு அதிர்ஷ்டம் குழியில உட்காருவார் இல்லையா, அந்த பேராகிராஃப் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ ஒரு தீர்த்தநாராயணர் நிற்க இவருடைய வலது புறத்தில் பஞ்சநத சாஸ்திரிகளும் இடது புறத்தில் குப்த சிவனும் அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு நின்றார்கள். பிறகு தீர்த்தநாராயணர் அஞ்சலி பந்தத்துடன் அண்ட சராசரங்களுக்கு அதிபதியாயும் எங்கும் நிறைந்திருப்பதாயும் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்றவர்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாயும் இயங்குகின்ற பரபிரம்மத்தை தியானித்தவாறு குழியில் அமர்ந்து விட்டார். ஒரு சில வினாடிகள் கடந்தன. பஞ்சநத சாஸ்திரிகளும் குப்த சிவனும் மூடு பாறைகளால் குழியை மூடினர். அபிஷேக பூஜா நிவேதனங்கள் விதிப்படி முடிந்தேறியது. மன்னரின் குடும்பம் சமாதியை நமஸ்கரித்து பிரசாதங்களை பெற்று தஞ்சைக்கு ஏகினர். மகாஜனங்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இந்த பரத படிக்கும் வர முடியாது. அப்சல்யூட்லி. அந்த மேல இப்ப நீங்க போட்டோவை பார்த்தீங்கனாக்கா அந்த yellow color துணி தெரியிறது இல்லையா? ராகவ், நான் ஒரு செகண்ட் ஷேர் பண்றேன், இருங்க. ஓ ஷூர். ஆமா, அதுதான் அந்த மூடு பாறை. ஓஹோ, அந்த அஜராஜாவும் குட்டி அஜராஜா தான். ஆமா, குட்டியா தான் இருக்கார் அஜராஜா. ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருதம் அப்படியே. அதோ அந்த மேல அந்த மஞ்சள் ஆரஞ்சு கலர் துணி மூடி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மூடு பாறை. இன்ஃபேக்ட் அதுல வந்து கிராக் இல்லாம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தெர் இஸ் அ கேப், ஒரு ஏர்லைன் கேப் ஒண்ணு இருக்கு இப்போ அதுல. அந்த பாறையை தான் மூடியிருக்கா இதுல வர்ற அந்த இது கரெக்டா பார்த்தோம்னா இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சதுரமான குழியில அந்த சமயத்தில் அந்த சதுரமான குழியில் தீர்த்த நாராயணர் நிற்க இவருடைய வலதுபுறத்தில் பஞ்சநத சாஸ்திரிகளும் அதாவது அந்த கற்பூர தட்டு இருக்கிற இடத்துல அந்த அந்த லொகேஷன்ல இடதுபுறத்தில் குப்த சிவனும் இந்த விளக்கு தொங்குற இடத்துல அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு நின்றார்கள். பிறகு தீர்த்த நாராயணர் அஞ்சலி பந்தத்துடன் அண்ட சராசரங்களுக்கு அதிபதியாயும் எங்கும் நிறைந்திருப்பதாயும் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்றவர்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாயும் இயங்குகின்ற பரபிரம்மத்தை தியானித்தவாறு குழியில் அமர்ந்து விட்டார். ஒரு சில வினாடிகள் கடந்தன. பஞ்சநத சாஸ்திரிகளும் குப்த சிவனும் மூடு பாறைகளால் குழியை மூடினர். இதுதான் அந்த மூடு பாறை. இதுல அவரு இந்த துறவின்றதுல
இங்க பாத்தீங்கன்னா இதே நீங்க படிச்ச பேராகிராஃப் அடுத்தலயே அபிஷேக பூஜா நிவேதனங்கள் விதிப்படி முடிந்தேறியதுன்னு எழுதியிருக்கா. அதுக்கு முந்தின பேஜ் நினைக்கிறேன் 587 பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, அதாவது 586 கடைசி லைன்ஸ், நான் சமாதியில் அமர்ந்த குப்த சிவ ஆமா முடிவிடுங்கள், அதன் பிறகு உங்களது விருப்பப்படி சாஸ்திரோக்தமாக சாஸ்திரோக்தமாக பூஜா விதானங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டார். ஆமா எனக்கு நீங்க பண்ணீங்கனாலும் பண்ணலனாலும் எனக்கு ஒண்ணும் கேர் இல்ல, உங்க இஷ்டம்ன்ற மாதிரி விட்டாரு. ஓ மை காட், அஜராஜாவுக்கு ஜே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற யாரா ஏதாவது சொல்லுமா? வெரி நைஸ். அப்புறம் இது நம்ம நிறைய தடவை திருப்பி திருப்பி படிச்சு இதை என்ஜாய் பண்ணுவோம். இதுல வந்து இந்த எப்படி வந்து பிரம்மத்துக்கு பெரிவா அந்த ஒரு இடத்துல ஸ்பெசிபிக்கா இது கொடுக்குறால, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற அவளை உற்பத்தி செய்த பிரம்மத்துக்கு அதை நினைச்சிருந்து தீர்த்த நாராயணர் அந்த குழியில இறங்கினார்னு. அது வரைக்கும் நான் அந்த என்ன அதாவது அவர் வந்து ஒன் லைனர்ல என்ன நினைச்சுட்டு இறங்கினார் அப்படின்னு சொல்லாம அது மாதிரி ஒரு லென்தி ஒரு சென்டென்ஸ் போட்டார். ஓ மை காட். சரி, இன்னைக்கு வந்து கெஸ்ட் பிரசாதம் பஞ்சநத சாஸ்திரிகளை வேண்டிண்டு, ஏன்னா அவர் அவ்வளவு தடவை ஆமா பொங்கல் வெண்பொங்கல் பெரியவாள் வெண்பொங்கல் சிவா பெரிவாளுக்கு அவ்வளவு பிடிக்கும், வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும். சிவா பெரிவாளுக்கு வந்து பொங்கல், அப்புறம் சக்கர பொங்கல், அப்பம் அண்ட் கொத்து. வெண்பொங்கல் கொண்டு சொல்றார். அப்ப சத்குரு என்ன பண்ணுவார், ரெண்டு கவளம் தான் எடுத்துட்டு ஒரு கவளத்தை வந்து அவரை சாப்பிட சொல்றார் நம்மள பஞ்சநத சாஸ்திரி. அதுக்கப்புறம் அந்த மா இவர் இது பண்ணிட்டு நீ வேண்டாம் நீ என்னோட தங்கிப்போன்னு சொல்லிட்டு அந்த மாது கொன்ற அந்த வெண்பொங்கலை வந்து தான் ஒரு கவளம் எடுத்துட்டு ரெண்டு கவளம் இவாளுக்கு கொடுப்பார். அந்த டோஸ்ல டோசேஜ்ல வித்தியாசம் இருக்கு, ரிவர்ஸ் சைடு. ஆமா குறைச்சிருவார், இவாளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவார். இதுல அந்த பஞ்சநத சாஸ்திரி தான் நல்லா ரொம்ப பொறுமை, 15 மாதங்கள் பெரும் அவர் கூடவே வந்து வந்து அவருக்கு இருக்கிற இடத்த கிளீன் பண்ணி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு, பொறுமையோட பண்ணார். அதுக்கப்புறமும் ரொம்ப பொறுமையா கிடைச்ச சித்தி ஆகும் போதுதான் அவரை அஷ்டமா சித்தி எல்லாம் கிடைக்கும்படியா பண்ணார். அதுலயும் கம்ப்ளீட் சரண்டரா அவர் அதுல ஒரு பெரிய நினைக்கிறேன். Thank you very much.